முன்னோர் பாஷை இங்க ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கு, கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்கான உரிமை கிடைக்கல, அப்படின்னா போராடித்தானே வாங்க முடியும் சார்? நான் என்ன சொல்றேன், என்ன போராடுறீங்க? ஒண்ணுமே போராடுறது இல்லை. இது மாதிரி போய் சட்ட நாடாளுமன்றத்தில் போய் கூச்சல் போடுறீங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக போராடி பெறக்கூடிய சூழ்நிலையில் எதுவும் நடக்கலை. அவங்க பண்ணலை. ஏன் சொன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமா நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய கீழ்த்தரமான பேசலங்க. பாராளுமன்றத்துல கூச்சல் போறீங்க, அதுதான் செய்றீங்க, வேற என்ன இருக்குது? கூச்சல் போறதுன்றீங்களா? அது பேர் கூச்சல் போறதா இல்ல சத்தம் போடுறீங்க? வேற என்ன சொல்றீங்க? சத்தம் போடுறீங்க, உரிமைகளுக்காக முழக்கம் எழுப்புறது, முழக்கம் எழுப்புறது, இது நீங்க கூச்சல் போடுறதுன்னு சொல்றீங்க கேக்குறேன். உத்தரவுடைய பேச்சு நீங்க கேட்கல. இல்ல இல்ல, நீங்க உறுப்பினர்களுடைய ஒருவருடைய பேச்சு நீங்க கவனிக்கல இல்ல பேசல. செய்யற வேலையா இருக்கு. நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து உங்களை மாதிரி வாய்மூடி மாதிரி இருக்கணும்ன்றீங்க. ஏங்க நாங்க சார், கூச்சல் முழக்கம் எழுப்புறது, உரிமைகளுக்காக முழக்கம் எழுப்புறது, முழக்கம் எழுப்புறது. ஒரு எம்பி பேசுறத கேட்கவே இல்லையா அவரு? சரி இல்ல, அதுதான் அவர் மாத்திக்கிட்டாரு, அது முழக்கம் மாத்திக்கிட்டாரு. முழக்கம் எழுப்புறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு உங்களுக்கு அனுப்பல, ஆக்கப்பூர்வமா உங்க தொகுதி நன்மைக்காக ஏதாவது பேசிருக்கீங்களா? எதுவும் கிடையாது. தொகுதி வளர்ச்சியை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது. ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்யறது இல்ல. தமிழ்நாட்டு நலன்ல இப்போ இவர் சொன்னார்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் கூப்பிட்டா வர தயாரா இருக்கும். நீங்க யார கூட்டிட்டு போறீங்க? வாங்க பிரதமரை பார்க்கலாம், கூப்பிடுங்க. யாராவது வரலன்னா சொல்லுங்க. என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா எல்லாரும் தமிழகத்து நலன்ல ஒன்றுபட்டிருக்காங்கன்ற உணர்வை மத்திய அரசுக்கு உருவாக்குறதுக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் கண்டிப்பா வருவார். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி உட்பட பலரும் சொல்லும் போது, அப்ப வாக்களித்தால் தான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வரும், நிதி வரும் அப்படிங்கிற நிலைப்பாடு ஒட்டுமொத்தமா கூட்டணியினுடைய நிலைப்பாடா மாறலையா சார்? சார், அவர் அன்புமணி ராம்தாஸ் கருத்து அவர் சொல்றாரு சார். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு நலனுக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகணும். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அதை செஞ்சாங்க காவிரி பிரச்சனையில். அது மாதிரி நீங்களும் தமிழ்நாட்டு நலனுக்காக எல்லாரும் வாங்க போலாம், எங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கு நிதி வரல, என்னென்ன குறைகள் இருக்கோ சொல்லுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம், பிரதமரை சந்திப்போம், அதனுடைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில நம்ம ஈடுபட தமிழ் மாநில காங்கிரஸ் தயாராக இருக்கு. அந்த முயற்சிக்கு நாங்க துணை இருப்போம். அதை விட்டுட்டு சும்மா வந்து இப்படி செய்யல அதை செய்யலன்னு குறைகளே சொல்லிக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டினுடைய நலன் முக்கியம். அந்த அந்த அடிப்படையில் தான் நான் இதை கருத்தை சொல்றேன். ஓகே, திரு ஏழரசன் நீங்க பதில் சொல்லிடலாம். ரெண்டு பேருக்கு பதில் சொல்லணும், மணிகண்டனுக்கும் திரு முனவர் பாஷாக்கும் பதில் சொல்லிருங்க. ஆமா, முதல்ல நிதி ஆயோக் கூட்டத்தை பத்தி திருமதி அஸ்வினா அவங்களே தெளிவா சொன்னாங்க. அதாவது அதே தான் கார்த்திகேயன் சொன்னாரு, போனவங்களுக்கு முதல்ல நிதி ஆயோக்கோடைய கூட்டம்ன்றதே, நிதி ஆயோக்குன்றதே பேன் பண்ண வேண்டியது. ஒரு காலத்துல பிளானிங் கமிஷன் இருந்தது. பிளானிங் கமிஷன்ல எல்லா முதலமைச்சரும் பங்கேற்பதற்கும் திட்டங்கள் தீட்டுவதற்கும் அதற்கான உரிமைகளும் வழங்கப்பட்ட குழு அது. ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம், நிதி ஆயோக்கு வந்து அது மாதிரி ஒரு குழுவாக இருக்கிறதா? நிதிகளை பற்றி பேசி என்னென்ன பெறுவதற்கான குழுவாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அத முதல்ல இல்லாத ஒரு அதிகாரமற்ற ஜனநாயகமற்ற கூட்டாட்சி தத்துவம் இல்லாத ஒரு குழுவாக அமைத்து எல்லாரையும் நசுக்குவதற்கும் மாநில உரிமையை பறிப்பதற்கான ஒன்று அது. அதுல பங்கேற்பது பற்றி அல்ல, பங்கேற்றால் என்ன நடக்க போகிறது என்பதுதான் முக்கியமானது. அதை பத்தி பேசிட்டு இருக்கு இல்ல. ரெண்டாவது, நீங்க கூட்டத்துல பங்கேற்று தமிழகத்திற்கான நிதிகளை கேட்டு வாங்கிட்டு வரலாம்ல, போகாமல் காரணமாக எப்படி தமிழ்நாட்டு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பாலவேல் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், நிதி ஆயோக் மூலமாக நீங்க பெறுவதற்கே உரிமை இல்லை.
நிதி ஆயோக் மூலமாக பேசுவதற்கு நீங்கள் பேசி பெறுவதற்கான பிளானிங் கமிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இதில் இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அதுவே தெரியல, அதுதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன தமிழ்நாட்டிற்காக கோரிக்கை வைத்தார்கள், என்ன கேள்வி எழுப்பினார்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை தரேன் சொன்னாங்களே தந்தீங்களா, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இரண்டாவது திட்டத்துக்கு நிதி தரேன் சொன்னீங்களே தந்தீங்களா, கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், அதுக்கான உங்களுடைய அறிக்கை தாருங்க, நீங்க வாங்க சொல்லுங்கன்னு சொல்றோம், ஒப்புதல் தாங்கன்றோம் தரீங்களா, வெள்ள நிவாரண தொகை 37,000 கோடி தேவைன்றது கணக்கிட்டப்பட்டு சொல்லியிருக்கு, இன்னும் நீங்க தரேன் முடியும்ன்றது சொல்லியிருக்கீங்க, வந்து பார்வையிட்டீங்களே தரீங்களான்னு கேட்கிறாங்க, இதுல என்ன தவறு இருக்கு? இது எதையாவது பற்றி பேசியதை பற்றி பார்க்காமல் இங்க வந்து பொத்தாம் பொதுவாக திமுக பொதுவாக இருக்கிறது கூச்சல் எடுக்கிறதுன்றது மட்டும் பேசுறதுக்கு வராங்க. திரு கார்த்திகேயன் கேட்டதுக்கு பதிலே இல்ல, வாசன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றதுக்கு பதில் இல்லை அவர்கிட்ட அன்னைக்கு. ஆனா பொத்தாம் பொதுவா விமர்சிக்கணும்னு விமர்சிச்சிட்டாரு, வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக திரு மணிகண்டனும் சொன்னார், அதே தான் இவரும் சொல்ல வர்றாரு. நான் கேட்க வரேன், வெள்ள நிவாரணத்திற்காக கோரிக்கை வைப்பதில் கோரிக்கை வைக்காம இருந்திருக்கணுமா? ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்கலையா? நீங்க திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம், தரேன்னு சொல்றாங்க, தரேன்னு சொல்லினவங்க இன்னைக்கு தராமல் மறுக்கிறார்கள் என்று நாங்கள் எதிர்த்து சொன்னால் அது தவறா? தார் நீங்க என்ன பண்ணணும், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் அது தந்திருக்கணும்னு சொல்லணும். நீங்க நாங்களும் அதான் சொல்ல வரேன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னா, கேட்டு இருந்தா கொடுத்துருப்பாங்க, அவங்க கொடுக்காம போயிட்டாங்களா? இது மாதிரி பொத்தாம் போதுவான பதில் சொல்வது நியாயமா? முதல்ல சரி, அதாவது எதிர்கட்சி என்பது எதிரிகள் கட்சிகளாக இருக்கக்கூடாது. அதனால்தான் தலைவர் சொன்னாரு, இது புற்றுச்சல் போல இது மறைந்து விடும் சொன்னாருன்னா, காரணம் என்ன, திடீர்னு முளைக்கிறீங்க, திடீர்னு காணாம போயிடுறீங்க, என்ன செய்யறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வந்துட்டு வெள்ள நிவாரண தொகை தேவை இருக்கு, அதுல நியாயம் இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆளுநர் அவர்கள் அதிமுக ஆட்சி நடக்க பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தையும் போய் ஆய்வு செய்யறேன்னு போறாரு. போன போது என்ன பண்ணோம், திமுக தான் கண்டனம் தெரிவிக்குது, எல்லா இடத்துலயும் கருப்பு கொடி காட்டி தடுத்து நிறுத்தப்படுகிறது, தவறுன்னு சுட்டி காட்டியது. சரி, 7.5% கிராம அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுல இடஒதுக்கீடு தரணும் சொல்லி சட்டமே இயற்றப்பட்டது, ஆனா அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரா கவர்னர்? கொடுக்க மாட்டேன்னு இருக்காரு. இல்ல, அதான் மாநில அரசு, மாநில அரசு ஆளுநர் மீதும் பிரதமர் மீதும் மத்திய அரசு மீதும் குற்றம் சாட்டி மாநில அரசு தப்பித்துக் கொள்கிறது அப்படிங்கிறாரு மணிகண்டன். கிடையாது, அததான் நான் சொல்ல வரேன், தப்பித்துக் கொள்ளவில்லை, எங்களோட கடமையை நாங்க ஆற்றிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஜிஎஸ்டி வரி 20,000 கோடி பாக்கி இருக்கிறது, காம்பன்சேஷன் தரல, தரணுமா வேண்டாமா, இதை கேட்கணுமா வேண்டாமா, அரசுக்கு தேவையான நிதிகளுக்கு நமக்கு வேண்டாமா? இன்னைக்கு மின்கட்டணம் உயர்ந்துச்சுன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்களே, மின்கட்டண உயர்வு யாரால வந்தது? உதயமின் திட்டத்துல கையெழுத்துட்டீங்க, அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இதை எதிர்த்தாங்க, இது தவறுன்னு சொன்னாங்க. நத்த விஸ்வநாதன் அன்றைக்கு அமைச்சரா இருந்தவர் தப்புன்னு சொன்னாரு, முதல்ல இதுல கையெழுத்திடக்கூடாது, இது நமக்கு கேடுன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு உதயமின் திட்டத்துல கையெழுத்துட்டாங்க, அதுல என்ன கிளாஸ்ல கையெழுத்து போட்டாங்க, பர்ச்சேசிங் ஆஃப் இபி அதாவது எலக்ட்ரிசிட்டியை பெறறதுக்கு தனியார் நிறுவனத்துக்கான ஒப்பந்தத்தை போல உருவாக்கி விட்டுட்டாங்க. சரி, அவங்க ரேட் ஃபிக்சேஷனுக்கான ஒரு ரெகுலேட்டரி பாடி மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி, அதனால மின்கட்டணத்தை தொடர்ந்து ஏத்தணும்ன்றாங்க. இப்ப இன்னைக்கும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்கட்டணத்தையும் பிற மாநிலத்தில் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்கட்டணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இது குறைவாகத்தான் இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்றேன், இல்ல இல்ல மின்கட்டணத்தை மட்டும் இல்ல, பரந்தூர் ஏர்போர்ட் பத்தி சொல்றாரு, பரந்தூர் ஏர்போர்ட் திட்டம் எப்ப அறிவிக்கப்பட்டது, 2019 அறிவிக்கப்படுது. இவங்க கூட்டணியா இருந்து அதிமுக கூட்டணி அமைத்து பாஜகவோடு பாஜக ஆட்சி பொறுப்பு 2வது முறை வந்து அறிவிக்கப்பட்டது, அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இன்றைக்கு செயலாக்கத்திற்கு வருகிறது. இல்ல, அதுதான் கேக்குறாரு, சேலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்களே, ஏன் பரந்தூருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நாங்க ஆதரவு தெரிவிக்கல, வேற ஃபீசிபிலிட்டி கிடையாதுன்றாங்க, வேற இடம் கிடையாதுன்றாங்க, இன்னொரு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா சேலத்துக்கு வழி இது தேவையில்லை, சேலத்திற்கான வழி 2 நெடுஞ்சாலைகள் இருக்கு நமக்கு. ஆனால் ஏர்போர்ட் என்பது மிக அவசியமானது, கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இன்னைக்கு பக்கத்துல இருக்கு, ஹைதராபாத்துக்கு இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. சரி, அப்ப மிக அவசியமானது பொருளாதார முன்னேற்றத்திற்கு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இல்லைன்னா இது இனிமேல் அயல்நாட்டினுடைய வணிகத்திற்கு பெரிய தேவை இருக்கிறது, எக்ஸ்போர்ட்டிங்க்கு.